ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதா சகாயம். ஆதவன் சுகமும் அங்காரகனாகிய பூமி சுத நிதியும் மாதவ புதனறிவும் குரு கௌரவம் வழங்கிட சுக்கிரன் வாக்கதுவும் வழங்க சாதனை மகிழ்வை சனியவர் நல்க சக்தியாம் வலிமையை ராகு வழங்கிட ஓங்கிடும் புலம் ஏ கேதுவே நல்க உலகினில் மாண்ட வாழ்க என்னாலும். அனைவருக்கும் வணக்கம். எஸ் தங்கவேல் கவுண்டரின் சித்தி சிவா சோதிடத்தின் கிரகணங்கள் சம்பந்தப்பட்ட ஜோதிட ஆய்வை யூடியூப்பில் சமர்ப்பிப்பதற்கு உங்கள் நல்லாதவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. வணக்கம். எனது குருவுக்கு சமர்ப்பணம், எனது பெற்றோருக்கு சமர்ப்பணம், என்னுடைய நண்பர்கள், என் ஆதரவாளர்கள், என்னிடம் ஜாதகம் பார்க்கும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அதாவது வந்து கிரகணம் எசிலிப்ஸ். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவானே உலகிற்கு ஒளி தரும் கிரகம் அவர். அவரின் கதிர்வீச்சு சக்தியின் மூலம் உலகில் உள்ள அனைத்து ஜீவன்களும் இயங்குகின்றன. அவரின் ஒளியின்றி இருக்குமானால் அனைத்தும் இருள்மயமாகிவிடும், மடிந்துவிடும். பூமியின் சுற்றுவட்ட பாதையில் சூரியனின் ஒளிக்கதிர், ஒளிக்கதிரே ராகு பகவான் மறைக்கும் நிலைமை நிலையிலும் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அமாவாசை காலத்தில்தான் இந்த கிரகணம் ஏற்படுகிறது. சந்திரனின் பாதையை மறைத்திடும் போது சந்திரன் கேதுவுடன் இணையும் காலம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. பௌர்ணமி காலங்களிலேதான் ஏற்படுகிறது. ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் சூரியனுடன் ராகு இணைந்து 10 பாகைக்குள் இருந்தால் ஒரு ராசிக்கு 30 டிகிரியில் இருக்கு. சூரிய பகவான் வந்து ஒரு ராசியில 30 நாள் சஞ்சாரம் பண்றார். அந்த 10 பாகைக்குள் இருக்கும் நிலையில் கிரகண தோஷத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என அவர்கள் ஜாதகத்தை வைத்து அறியலாம். அந்த நிலை இப்ப வந்து அவர் பிறந்திருக்கிறார், அந்த கிரகண தோஷத்தில் பிறந்திருக்கிறார், தகப்பனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து நாம வந்து பார்க்க வேண்டும். தகப்பனுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு அடையும், உடல் நலமும் பாதிக்கப்படும். தகப்பனுடைய வழியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் வரும். ஆனால் குரு பகவானின் அருள்பார்வை கிடைத்தால் பாதிப்பு அதிகம் இருக்காது. அதே மாதிரி வந்து சந்திரனுடன் கேது இணையும் காலம் மனநிலை பாதிக்கப்படும். தாய், பெத்த தாயின் உடல்நிலை பாதிப்பு, பழைய பல இடையூறுகளை கடக்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்த இணைப்பு ஜனனகால லக்னத்தில் இருக்குமானால் எப்பொழுதும் உடல்நிலை கோளாறு இருந்து கொண்டே இருக்கும். மேலும் கிரகணம் ஏற்படும் காலம் பிறந்த ஜாதகத்தில் உள்ள குரு பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் போன்ற சுபகிரகங்களின் டிகிரியில், அதாவது வந்து ஒரு ராசிக்கு 30 டிகிரி, மொத்தம் 360 டிகிரி, இவங்க வந்து ஏதோ ஒரு டிகிரியில் இருப்பாங்க. அந்த டிகிரியில் வந்து இந்த கிரகணம் ஏற்படுமானால் அந்த வருடம் பல இடையூறுகளை, அந்த கிரகத்தின் காரகம் தன்மைக்கேற்ப ஏற்படும். காரகம் என்றால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா. அதே மாதிரி வந்து சுக்கிர பகவானுக்கு அம்மாவுக்கு பவர் உண்டு, சூரிய சனி பகவானுக்கு அம்மாவுக்கு அம்மா பவர் உண்டு. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகம் உண்டு. அந்த காரகத்துக்கேற்ப அந்த இது வந்து நடக்கும். அடுத்தபடியாக அதாவது வந்து பஞ்சாங்கத்திலேயே ஒரு வருஷத்தில் எத்தனை கிரகணம் வருகிறது என்று பார்க்க வேண்டும். அந்த கிரகண பஞ்சாங்கத்திலேயே கிரகணத்துக்கு உண்டான நட்சத்திர சாந்தி பண்ண சொல்லி போட்டிருப்பார்கள். இந்த மாதிரி புதன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில், குருனுடைய நட்சத்திரத்தில் வருகை நம் முன்கூட்டியே பார்த்து மனதில் வைத்துக் கொண்டு ஜோதிடம் சொல்லுவோம் என்றால் இந்த கிரகண தோஷத்தை பற்றி பெரிய பரிகாரம் என்று சொல்லாட்டி பரவாயில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சம்பந்தப்பட்ட இது வந்து நம்ம சொல்லி கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும். இந்த மாதிரி சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பு இருந்தாலும் அவங்க தப்பிச்சுக்குவாங்க. ஆகவே கிரகணம் என்பது ஜாதகத்தின்படி முன்னோர்களாலும் ஆன்மீக பெரியோர்களாலும் முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு இது வந்து காலாகாலத்துக்கு முன்னே வெளிவந்து விட்டது. வியாசர் பகவான், ரெண்டாவது வந்து பராசர மகரிஷி,
வராகமிகிதர் ஆகியோர் இதை பத்தி இன்னும் நிறைய தெளிவாக கொடுத்துள்ளனர். அதாவது கிரகண சம்பந்தப்பட்ட இதில் இந்த மாதிரி ஒரு இது பண்ணணும், அதனால வந்து எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு பார்த்துட்டால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அடுத்தபடியாக அதாவது வந்து ஜாதகத்தினுடைய அமைப்பில் வந்து இந்த மாதிரி கிரகணத்தை வந்து முதல் தெரிஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி அதாவது வந்து ஒவ்வொரு குருவுடைய டிகிரியில் வருதா, சுக்கரனுடைய டிகிரியில் வருதா, புதனுடைய டிகிரியில் வருதான்னு பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அவங்களுக்கு வந்து ஜாக்கிரதையாக இருந்து சொல்லலாம். ஏன்னா ஜாதகம் பார்க்கறது வந்து ஒரு ஜோதிடம், ஒரு தெய்வீக கலை. கடவுள் வந்து நமக்கு இந்த வரல இந்த வரத்தை கொடுத்ததற்கு கடவுளுக்கு நன்றி கூறிக்கொண்டு மேலும் மேலும் எனது பதிவுகள் தொடரும் என்று கூறி சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சிவசிவ சிவசிவ சுப்பிரமணியம் அரகரகரகர சுப்பிரமணியம் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி நன்றி வணக்கம்.